கடந்த 2013 ஆண்டுல விஜய் சேதுபதி மற்றும் நந்திதாவோட நடிப்புல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. முழுநீள காமெடி படமா உருவாகி இருந்த இந்த படத்தை இயக்குனர் கோகுல் இயக்கி இருந்தாரு. இந்த படத்துல விஜய் சேதுபதியோட கதாபாத்திரமான சுமார் மூஞ்சி குமார் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. விஜய் சேதுபதி நடிக்க தொடங்கின காலகட்டத்தில் இந்த படமும் அவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல பெயரையும் பெற்று கொடுத்துச்சு. காமெடி, ஆக்ஷன், வில்லன் எல்லா கதாபாத்திரங்கள்லையும் விஜய் சேதுபதி சிறப்பாக தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தோட இரண்டாம் பாகம் உருவாக இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. மேலும் கொரோனா குமார் அப்படிங்கிற தலைப்பில் உருவாக இருக்க இந்த படத்தை இயக்குனர் கோகுலே இயக்க இருக்காரு. இந்த படத்தை சினிமாவாலா பிக்சர்ஸ் சார்பில் சதீஷ் தயாரிக்கிறாரு. படத்தோட தலைப்பு மட்டும் இல்லை, படத்தோட கதாநாயகனையும் மாற்றியிருக்காங்க. இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தில் விஜய் சேதுபதி நடிக்கலை, அவருக்கு பதிலாக நடிகர் சந்தானம் கதாநாயகனாக நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா குமார் திரைப்படத்தில் நடிகர் சிம்பு ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. சிம்புவும் அந்த கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பதாக சொல்லப்படுது. சிம்பு இப்போ மாநாடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்க இருக்கு. அதை முடித்த கையோட கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தலை படத்துலையும் நடிக்க இருக்காரு. இதை